சேனலில் ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஃப்ளோரிங் டைப் தான் ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் மெத்தட். டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் அண்ட் ஆத்தங்குடி டைல்ஸை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கோம். குறிப்பாக சொல்ல போகணுன்னா இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கை தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்துருப்போம். ரொம்ப பழைய பாரம்பரியமான நட்பு சுடற ஒரு இடமாகவே அமைந்திருக்கும். இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கை கேரளா, செட்டிநாடு, கர்நாடகாவில் எப்போவுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோவாவில் ஃப்ளோர் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை தொடர்பு செஞ்சு கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இந்த ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறாங்க. ஒயிட் சிமெண்ட், கிரே சிமெண்ட், மார்பிள் பவுடர், ரெட் ஆக்சைட் பவுடர், சுண்ணாம்பு இந்த பொருட்கள் எல்லாமே ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கில் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளோர் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காகவும் கிராக் வராமல் தடுக்கிறதுக்காகவும் இந்த ஒயிட் சிமெண்ட்டையும் சுண்ணாம்பையும் பவுடராக உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போது லேயிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ஃப்ளோரிங் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் கூட லேபர் காஸ்ட் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 4 days கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் க்யூரிங் ப்ராசஸ்க்கு ஒரு 15 எடுத்துக்குது. 2 to 3 hours இடைவேளையில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டரை ஃப்ளோரில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டா வேக்ஸ் அப்ளை செஞ்சு பாலிஷ் பண்ணுறப்போ ஒரு 3 ஆகுது. ஒரு 100 square feet ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக 20 எடுத்துக்குதான். ரெட் ஆக்சைட் மெத்தடை ஃப்ளோருக்கு மட்டும் பயன்படுத்தாமல் வால்ஸ் அண்ட் சீலிங்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா கூலாக இருக்கும், ஒரு அழகான என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். கால் வலி, மூட்டு வலி, பாதை எரிச்சல் கண்டிப்பாக ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கால் அஃபெக்ட் ஆகவே ஆகாது, பயப்படவே வேண்டாம். இதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெட், எல்லோ, ப்ளூ, க்ரீன், ப்ரௌன், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்க ஆரோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம், கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ்க்கும் ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்க்கலாமா?